ஒவ்வொரு நாளும் உலகத்துல 550 மில்லியன் லிட்டர் ஆஃப் ஆரஞ்சு சேல் ஆகுது. அதுல பாதி யூரோப்ல தான் சேல் ஆகுது. அப்போ யூரோப்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு பாருங்க ஆரஞ்சஸ்க்கு. இவ்வளவு டிமாண்ட் இருக்கிற ஒரு இடத்துல எத்தனை பிராண்ட்ஸ் வந்து போட்டி போடுவாங்க அவங்க ஆரஞ்சஸ் தான் எல்லாரும் வாங்கணும்னு. அதில் ஒரு பிராண்ட் வித்தியாசமாக அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணாங்க. அது என்னங்கிறத இந்த வீட்டில் பார்க்கணும். இன்டர்மார்ஷன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் செயின் ஃப்ரான்ஸில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆரஞ்ச் ஜூஸில் ஃபஸ்ட்டு பிராண்ட் பேரை தூக்கிட்டாங்க. பிராண்ட் பேரை தூக்கிட்டு அந்த இடத்துல எந்த நேரத்தில் ஆரஞ்ச் ஜூஸ் புழியப்பட்டுச்சோ அந்த நேரத்தை மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 7 மணிக்கு ஆரஞ்சஸ் வந்து ஸ்க்வீஸ் ஆச்சுன்னா அந்த பாட்டிலோட பேரில் காலைல 7 o'clock, 7:01 ஒரு 7:02 எந்த டைம் அப்போ அது ஸ்க்வீஸ் ஆச்சோ அந்த டைம் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 8 மணி ஆகட்டும், 9 மணி ஆகட்டும், 10 மணி ஆகட்டும், எந்த நேரத்தில் ஆரஞ்ச் ஜூஸ் புழியப்பட்டுச்சோ அந்த டைமை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பிராண்டோட ஆரஞ்சஸ் காலையில் 7 மணிக்கு புழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி 7:30 ஆகுது, ஸோ 30 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மற்ற எல்லா பிராண்டோட இதுவும் தள்ளி வச்சுட்டு இந்த பர்டிகுலர் பிராண்டில் இருக்கிற ஆரஞ்ச் ஜூஸ் டைமை வச்சு சேல் ஆரம்பிச்சிச்சு. இது அவங்களுக்கு பெரிய சேல்ஸ் க்ரோத் கொடுத்துச்சு. இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உங்களோட ப்ராடக்ட் ஒரு விட தரமாக இருந்துச்சுன்னா அந்த தரம் எப்படின்னு கரெக்டாக நீங்கள் மக்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. என் பொருளோட தரம் அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும். வரேன்.